Praise the Lord. Glory to Jesus. Amen. Hallelujah. 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 கவனித்தீர்களா? சென்ற காணொளியிலே தேவ இயேசுவின் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும், அது ரட்சிப்பின் சந்தோஷம் சோத்தம் என்றெல்லாம் கடந்த காணொளி சிந்தி தியானித்தோம். இப்ப கவனிங்கள், அதே அதிகாரத்திலே அதே வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படியா படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. பாருங்க, அவருடைய சந்தோஷம் எனக்குள்ள நிலைத்திருக்கணுமா? ஏன் சந்தோஷம், பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். அப்போ இயேசுவின் சந்தோஷம் எனக்குள் நிலைத்திருக்குமானால், கவனிங்கள், இயேசுவின் சந்தோஷம் எனக்குள் நிலைத்திருக்குமானால், நான் நிலைத்திருக்க பிரயாசப்படுவேனானால், இயேசுவின் சந்தோஷம் எனக்குள் நிலைத்திருக்க நான் கவனமாய் இருப்பேனானால், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா? எனக்குள் அந்த சொத்து நிலைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கணுமா? அப்ப இயேசுவின் சந்தோஷம் எனக்குள் எப்பொழுது நிலைத்திருக்கிறதோ, அப்பொழுது என்னுடைய அது இயேசுவின் சந்தோஷம், அது என்னுடைய சந்தோஷமாய் மாறிவிடுகிறது. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கிறதாம்? நிறைவாயிருக்கும்படி. ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்தவர், ஆளுகை செய்கிறவர், கடலையும் காற்றையும் ஆளுகை செய்கிறவர், எதையதையோ ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர் என்ன சொல்லுகிறாரு? எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு லேசான காரியம் அது, எளிதான காரியம். மகளே, மகனே, நான் ரட்சிக்கிறேன் அல்லவா, உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற சந்தோஷம் உனக்குள் வந்த பிறகு அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். இதிலே தான் அவர் தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சந்திரன் மீது, சூரியன் மீது, காற்றின் மீது, மலை அது மேல சோத்திரம் கவனம் செலுத்துவதில்லை. அது 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 தங்கள் 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 இனங்களிலே நியமிக்கின்ற ஓட்டத்தில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கவனித்தீர்களா, இது கொஞ்சமாவது யோசித்திருக்கிறோமா? இது யோசித்தால் ஆண்டுக்கு எத்தனை நன்றி சொல்லியிருப்போம். சோத்திரம் என்ன பண்றதுங்க, பிறந்து தொலைஞ்சிட்டுங்க, இந்த வீட்டுல பூந்து தொலைஞ்சிட்டங்க, இந்த பிள்ளைங்களை பெத்துட்டங்க, இந்த பாலா பழம் கட்டிக்கிட்டங்க, ஐயோ, இந்த உலக காரியங்கள், இந்த சிற்றின்ப காரியங்கள். கவனிங்க, இந்த உலகத்துல பாடுகளாக இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் ரெண்டுமே நிலைத்திருப்பதல்ல. ஒரு நன்மை எனக்கு கிடைத்தால் அந்த நன்மையும் நிலைவரமானதல்ல, நிரந்தரமானதல்ல. ஒரு தீமை எனக்கு வந்தால் அந்த தீமையும் நிரந்தரமானதல்ல. நன்மையும் தீமையும் இரண்டுமே நிரந்தரமானதல்ல. ஆனால் ஆண்டவர் தருகிறது அந்த சந்தோஷம் சோத்திரம் எனக்குள் நிலைத்திருக்க 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 அந்த சந்தோஷம் என்னவாய் மாறுகிறது? எனக்குள்ள நிலை நிறைவாய் மாறுகிறது சோத்தம். அந்த சந்தோஷம் நிறைவாகும் போதுதான் கவனிங்கள் சோத்தம், அது விசுவாசத்தின் சந்தோஷமாக மாறுகிறது. என்ன சந்தோஷமாய் மாறுகிறது? அந்த சந்தோஷம் நிறைவடைகிற போது பிரியமானவர்களே, அந்த சந்தோஷம் என்னவாய் மாறுகிறது கவனிங்கள். ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. பவுல் பாருங்களா, பவுல் மூலமாக என்ன சொல்றீங்களா, தேவன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். அவ தேவன் நமக்குள் விசுவாசை தந்திருக்கிற போது அந்த விசுவாசத்தினால என்ன கிடைக்கிறது நமக்கு? எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா என்ன எழுதுகிறார்? விசுவாசத்தினாலே நமக்குள்ளே சந்தோஷமும் சமாதானத்தாலும் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாய் திட்டமாய் தீர்மானமாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் சரியாய் முறையை பகுத்து ஆராய்ந்து அறிந்து உணராமல் அறியாமல் அனுபவிக்காமல் சோத்திரம், இந்த மூல சொல்லுவத
உலகம் சொல்லுவத அதுங்க இவங்க யார் யார சொல்லுவத கேட்டுக்கிட்டு அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டு அவைகளை சுதந்திரமாக்கி கொண்டு சொந்தமாக்கி கொண்டு வாழ்வது சரியா முறையா யோசித்தீர்களா? பார்த்தீங்களா? பரிசுத்தாவியின் பலத்தாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ நம்முடைய நம்பிக்கை கவனிங்க, எந்த பலத்தினாலும் நமக்கு நம்பிக்கை பெறுகிறது? பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. புரிந்தீர்களா? இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாயிருக்க வேண்டும் என்ற. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் இந்த ரோமர்கள் நிருபத்திலே அதனுடைய விளக்கத்தை, யோவான் 15:11 விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்க ரோமர் 15:13 திட்டமும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப புசிப்பதோ குடிப்பதோ சம்பாதிப்பதோ பேங்க் பேலன்ஸ் வைப்பதோ காரு பைக் வைத்திருப்பதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று எண்ணி விடுகிறோம். காரு வேணும், பைக், அதை அனுபவிங்க. கத்தர் கொடுத்தால் தாரம் ஒரு காரம் ரெண்டு காரம் வையுங்க, அனுபவிங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் கவனிங்க, சோத்திரம், இந்த சந்தோஷம் விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம். இப்ப கவனிங்க, ஒரு தேவனுக்கு கார் தேவையாக இருக்கிறது. அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2 லட்சம் 1 லட்சம் காய்ம உருட்டி புரட்டி இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு மாதந்தோறும் இஎம்ஐ கட்டுக்கொண்டு அக்ரிமெண்ட்ல ஒரு கார் வாங்குறார். சோத்திரம், அதில் கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். இன்னொருவர், சோத்திரம், நான் அதை செய்ய மாட்டேன், கத்திற்கு விருப்பமானால் அவராக எனக்கு கொடுப்பார், முழுமையாக கொடுப்பார், நான் இனிஷியல் அமௌண்ட்டை கட்ட மாட்டேன், மாத இஎம்ஐ கட்ட மாட்டேன், கத்தரே எனக்கு தருவார் என்று ஒருவர் விசுவாசிக்கிறார். அவர் இவருடைய விசுவாசத்துக்கு அப்படி இவருக்கு ஒரு கார் கிடைக்கிறது. யாருக்கு? நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட மாட்டேங்கிறவருக்கு அவருக்கு ஒரு கார் கிடைக்குது. அவருக்கும் கார் கிடைக்குது. சோத்திரம், இனிஷியல் அமௌண்ட் கட்டி விட்டு மாதம் இஎம்ஐ கட்டுறவருக்கும் கார் கிடைக்குது. அவரும் என்ன சொல்றாரு? பரவாயில்ல, கத்திர சோத்திரம் தான். அவரும் சொல்றாரு, இவர் வைராக்கியமா இருந்து நேரடியாக காரை வாங்குறாரு. பார்த்தீங்களா, இவரும் சந்தோஷமா இருக்கிறார். ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த ரெண்டு பேர்ல சோத்திரம் முழுமையான சந்தோஷத்தை யார் பெற முடியும்? நான் இனிஷியல் அமௌண்ட்டும் கட்ட மாட்டேன், மாதந்தோறும் இஎம்ஐயும் கட்ட மாட்டேன், கத்தர் விருப்பப்பட்ட அவரா நேரான கொடுக்கட்டும் என்று விருப்பப்பட்டார் அல்லவா? இவருக்கு ஒரு கார் கிடைக்கிறது அல்லவா? கவனித்தீங்களா? அதுதான் விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம். அப்ப உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை பெரும்படிக்கத்தானே விசுவாசத்தை தந்திருக்கிறாரு. விசுவாசத்தை சரியாய் முறையாய் அறிந்து சோத்திரம் பயிற்றுவித்துக் கொள்ளாமல் விசுவாசம் எதையும் அடைய சோத்திரம் தவறி விட்டுட்டு கடன் வாங்கிக்கிட்டு கைமத்து வாங்கிக்கிட்டு சோத்திரம் வாழ்ந்தா எப்படி வாழ்க்கை இருக்கும்? ஐயா, எனக்கு விசுவாசத்துக்கு கார் கிடைக்கலையா? நோ ப்ராப்ளம், கார் இல்லை என்றாலும் நான் கத்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன். அதான் விசுவாசம். கார் கிடைக்கலீங்க, நானும் 6 மாசம் ஜெர்மனி பார்த்தங்க, கார் கிடைக்கலீங்க, 6 வருஷமே ஜெர்மனி கார் கிடைக்கனால நீ மகிழ்ச்சியா இருக்கணையா? அதான் விசுவாசம். அப்ப புரிந்து கொண்டீர்களா? இயேசு அருள்கிற விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அந்த விசுவாசம் நிறைவாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர் 15:13 ஆவியான் திட்டமும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சோத்திரம், தேவன் விசுவாசம் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லுகிற போது சோத்திரம் பரிசுத்த பலத்தில் எனக்கு நம்பிக்கை பெருகி அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் என்னை நிரப்புவாராக, என்னை நிரப்புவீராக என்று மனமாற வசனத்துக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற போது, விசுவாசிக்கிற போது நிச்சயமாய் அந்த வசனத்தின் வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாய் நிறைவேறும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் சந்தோஷம் உங்களுக்குள் எப்பொழுதும் நிறைவாக இருப்பதாக தேவன் விசுவாசத்தில் உண்டாகிற
எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.